வளர்கிறது இந்தியா என்கிறார்கள். ஆனால் தினம் தேய்கிறது பெண்களின் பாதுகாப்பு. விடியல் அரசு என்கிறார்கள், ஆனால் பெண்களின் பாதுகாப்பில் அந்த விடியல் இல்லை. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையில் தமிழ்நாடு 6வது இடத்தில் இருக்கிறது. இதுதான் இவர்களுடைய சாதனை. நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இந்த உலகிற்கே கற்றுத்தந்த இனம் தமிழினம். அந்த தமிழினம் இன்று கலாச்சார சீரழிவில் சிக்கி தவிக்கின்றது. இங்கு போதைப் பொருட்கள் இவர்கள் ஆட்சியில் எந்தளவுக்கு இன்று புழக்கத்தில் உள்ளது என்று நீங்கள் தினம் தினம் செய்தித்தாளில் படித்திருப்பீர்கள். இதுதான் இவர்களின் சாதனை விடியல். ₹5 கொடுத்து இந்த பஸ்ல பெண்களுக்கு போக முடியாதுன்னு இலவசமா கொடுக்கறாங்க. நீங்க மதுக்கடைகளை மூடினால் தினம் தினம் அவர்கள் வீட்டிற்கு ₹100 வரும். அங்கு கொடுக்கும் அந்த மதுக்கடையில் ஆண்கள் கொடுக்கும் காசு அவர்கள் குடும்பத்திற்கு தான் வரும். அந்த ₹5 உழைத்து சம்பாதித்த அந்த ₹5 காசில் எங்களால் அந்த பேருந்தில் செல்ல முடியும். ஆனால் நீங்கள் தெருவுக்கு தெருவு பள்ளிக்கூடங்கள் திறப்பதை விட்டுவிட்டு மதுக்கடைகளை திறந்து இந்த தமிழ் சமூகத்தை போதைக்கு அடிமையாக்கி நீங்கள் வளர்வதற்காக என் தங்கைகளின் தாலிகளை அறுத்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த சமுதாய சீர்கேட்டிற்கு திராவிட கட்சிகள் 50 ஆண்டு காலமாக ஆண்டவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அவர்களுக்கு இந்த மண்ணையும் மக்களையும் பற்றிய அக்கறை சிறிதுளியும் இல்லை. அவர்களுடைய நிறுவனங்கள் வளர வேண்டும். அரசு மதுபானத்தில் வரும் வருவாயில் கல்லா கட்ட வேண்டும். இந்த சமூகம் எக்கேடு கெட்டால் என்ன என்ற சிந்தனைதான். மக்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய நலனுக்கான அரசு எது என்று நீங்கள் சிந்திக்கவில்லை என்றால் இந்த மண்ணும் பூமியும் நமக்கு இனி வரும் காலங்களில் சொந்தமாக இருக்காது. ஈழத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அதே நிலை இங்கும் வரும், விரைவில் வரும். அதற்கு முன் நீங்கள் விழித்துக் கொண்டு இந்த அரசுகளை நீங்கள் கேள்வி கேட்டு நமக்கான உரிமையை நாமேதான் பெற வேண்டும் என்ற நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். இது எங்களுக்கான ஒரு போராட்டமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் தமிழர் எங்கே ஆளை காணும் என்றுதான் தேடுகிறீர்கள். பிரச்சனை என்றால்தான் நாம் தமிழரை தேடுகின்றீர்கள் நீங்கள். ஏனென்றால் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிப்பவர்கள், நேசிக்கும் பிள்ளைகள் நாம் தமிழர் என்று உங்களுக்கு தெரிகிறது. ஆனால் அவர்களை அந்த அதிகாரத்தை இருக்கும் இடத்தில் நீங்க உட்கார வைத்து பார்த்தால் இந்த நாடு எப்படி இருக்கும் என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். எங்கள் தம்பி தங்கைகள் அனைவருமே இந்த பகுதிகளில் என்ன சிக்கல் இருக்கு, இதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்றுதான் நானும் சிந்தித்து மக்களின் நிலைமைகளை, இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று இந்த மண்ணில் சுழண்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறாமல் இருக்க வேண்டுமென்றால் ஒரு அரசு என்ன செய்ய வேண்டும்? ஒழுக்க நெறியை கற்றுத்தர வேண்டும். இளம் பிள்ளைகளிலேயே ஒழுக்க நெறிகளை கற்றுத்தர வேண்டும். பாலியல் கல்வியை கொண்டு வர வேண்டும். இந்த சமுதாயத்து சிந்தனை உள்ளவர் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர்கள் இந்த திராவிட ஆட்சியில் 50 ஆண்டு காலம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? 14 வயது 15 வயது பிள்ளைகளை குடிக்க வைத்துத்தான் பார்த்தார்கள். இவர்கள் பெண்களுக்கு மதுக்கடையை திறந்து அழகு பார்க்கிறார்கள். இந்த அரசு இப்படியே சென்று கொண்டிருந்தால் என்ன ஆகும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பெண்கள் எங்கு சென்று நீதி கேட்க வேண்டுமோ அங்கே அவர்களுக்கான
கொடுமைகள் நடைபெறுவதுதான் இவர்களது ஆட்சி. எனவே இந்த அரசு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். மதுக்கடைகளை மூடி நீங்கள் பெண்களின் வாழ்வில் விடியலை ஏற்றுவீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் தான் சொன்னீர்கள் மதுக்கடைகளை வந்தவுடன் மூடுவோம் என்று. உங்கள் வாக்கை நிறைவேற்றுவீர்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை என்றால் இன்னும் எங்கள் போராட்டம் வெடிக்கும். எங்கள் மகளிர் பாசறை முன்னெடுக்கும் அந்த போராட்டம் இன்னும் தீவிரமடையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.